இந்தியாவின் ஆப்பிள் தலைநகர் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் ஆப்பிள்கள் என கருதப்படுகிறது இந்தியாவில் வருடத்துக்கு கிட்டத்தட்ட உற்பத்தி ஆகின்றன இதில் ஐம்பது விழுக்காடு ஆப்பிள்கள் காஷ்மீரில் சாகுபடி செய்யப்படுபவை ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையிலும் ஆப்பிள் அறுவடை அங்கு மும்மரமாகவே நடைபெற்று வருகிறது पहले मैं एक बात बताना चाहता हूँ तमिल के लोगों को मेरी तरफ से सलाम और बहुत बहुत बधाई इस साल जो फसल की बात करेंगे तो फसल इस साल कम है पिछले साल की बनस्बत इस बार कम है पिछले साल के हिसाब से एक दो सौ रूपये ज्यादा है इस साल काश्मीर अरुड़ आगे एपल इंडिया इंडिया में तो है हर जगह हर स्टेट में जाता है यूपी जाता है हिमाचल जाता है राजस्थान जाता है कर्रा जाता है दिल्ली जाता है हर जगह पंजाब पंजाब सब जगह जाता है और फॉरन भी जाता है अच्छा फॉरन में कहा जाता है फॉरन मेनली गल्फ कंट्रीज जाता है हाँ अच्छा, दुबई जाता है अरब जाता है वहां ज्यादा जाता है காஷ்மீரில் அறுவடை செய்யப்படும் ஆப்பிள்கள் பெட்டிகளில் அடைக்கப்பட்டு சரக்கு வாகனங்கள் மூலம் மண்டிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கும் வெவ்வேறு நாடுகளுக்கும் பிரித்து அனுப்பப்படுகின்றன ஆனால் அமெரிக்கா நியூசிலாந்து சிலி துருக்கி மற்றும் பிரேசில் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆப்பிள்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் இந்த காஷ்மீர் ரகத்த ஆப்பிள் விவசாயிகள் கடும் போட்டியை சந்தித்து வருகின்றனர் ஆப்பிள் இறக்குமதிக்கான வரி ஐம்பது விழுக்காடாக இருந்து வருகிறது முன்பு அதன் இறக்குமதிக்கு கூடுதலாக விதிக்கப்பட்டிருந்த இருபது விழுக்காடு வரி ரத்து செய்யப்பட்டது இதனால் ஆப்பிள் இறக்குமதி அதிகரித்து தங்களை பாதிப்பிற்கு ஆளாக்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக ஆப்பிளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் காஷ்மீர் விவசாயிகளின் இந்த கோரிக்கை முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி புல்மாவாவில் உள்ள ஆப்பிள் தோட்டத்தில் இருந்து